தொடர்ந்து ஒரு நிமிட மௌனம் சிறந்தோம். பாடசாலைகளினுடைய அனைவரும் ஆசிரியர்கள் சிறப்பிக்கல சிறப்பு விருந்தினரா. நான் இன்னும் இரண்டு இடங்களுக்கு அவசரமாக போக வேண்டியிருப்பதால் ஒன்று வேலனை துறையூர் அரசு தமிழ் தலைவர் பாடசாலை, மற்றது மூலி மகாவித்தியாலயம். ஆகவே நான் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாள். காரணம், உங்களுடைய பாடசாலையிலே அதிபர் இனிமேல் வெளியிட தெரியாதபடி அவரை சிறை வைப்பதற்கான நாள். அவரை இங்கேயே கண்டி எல்லா வசதியும் செய்து கொடுத்து அவற்ற காசுகளையும் நாளாக கழித்து அவரை இங்கே பிரித்தியாச்சு. இனி அவர் வெளியிட போக மாட்டேன். அப்போ நீங்களுமே பள்ளிக்கூடத்தில் வித்தியாசமான மாற்றங்களை பார்த்தா இன்னும் அதிபர் காலமே பின்னேற முடிஞ்சால் ஒருவெல்லாம் முடிஞ்சாமே நன்மை இனிமேலுமே வெளியிட போக மாட்டேன். அவர் இன்றைக்கு வேண்டி கட்டின விதத்தை பார்த்தாலே நீங்கள் யோசிச்சு. ஆகவே ஒரு நல்ல பாடசாலையினுடைய செயல்பாடுகளில் அதிபர் பாடசாலைகளில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அதிபர்களுக்கான காரியாலயங்கள் அமைக்கப்படும். ஒரு ஒரு மாற்றத்தினுடைய செயல்பாடு நியதர் ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்திலே இப்பாடசாலைகளில் கிடைத்திருக்கின்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இதனை விட வகுப்பறை கட்டடங்கள் பொறியியல் தொகுதிகளிடம் இந்த பாடசாலைகளே அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு அப்பால் நீங்கள் பல தேவைகளை அதிகம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு கண்டீன் வேண்டும், எங்களுக்கு இந்த பாரதி கேட்டது போல காணி நிலம் வேண்டும், அதற்கு பசு சோலைகள் வேண்டும், தென்னை வேண்டும், பலா வேண்டும் என்பது போல அதிபரும் இங்கே விட்ட பாடுகள் அவரை கொடுக்க கொடுக்க இங்கே கனெக்ட விஷயங்கள் வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலே சொன்னார். நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2020 இலங்கையிலே 25 பாடசாலைகளை ஒரு தனித்துவமான பாடசாலைகளாக தெரிவு செய்கிறாங்க. இலங்கை கூட ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாடசாலை. நேற்றைய தினம் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இருந்த பொழுது அவர்தான் கேட்டார், உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு பாடசாலையை தாருங்கள், நாங்கள் அந்த பாடசாலைக்குரிய மாடல் ஸ்கூல் சகல வசதிகளையும் செய்வோம். எனக்கு பக்கத்திலே கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயராமேஸ்வரம் இருந்தார். இப்பொழுது நான் சொன்னேன், இதனொச்சி மத்திய இருபதாம் ஆண்டு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக இந்த பாடசாலைக்குரிய நீங்கள் கேட்கிற ஒடிஜோடியம், நீச்சல் தடாகம், நவீன கல்வி, பாடசாலைக்குரிய வகுப்பறை கட்டிடங்கள், தொழில்நுட்ப கட்டிடங்கள் அனைத்துமே ஒரு கிட்டத்தட்ட பல்கலைக்கழக கட்டிடங்களுக்கு ஈடான வகையில் ஒரு தேசிய பாடசாலையாக இருக்கின்ற வகையில் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு தாய் பாடசாலை என்ற வகையில் உங்களுடைய பாடசாலைக்கு இந்த கல்லூரி தாய்க்கு அந்த பெருமையும் அந்த வசதியும் கிடைக்க இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்கிற குறைகளெல்லாம் 2020 மார்ச் மாதத்திலே தை மாதம் இருக்கக்கூடியான இதற்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு மார்ச் மாதம் அதனுடைய வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கும். மிகவும் அருமையான செயல் திட்டத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பாடசாலை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு முதலில் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய செயல்பாடுகளை பார்த்தால் அங்கே இருப்பது போன்ற பல வசதிகளோடு இணைந்த வகையிலே இந்த பாடசாலைக்குரிய வசதிகள் செய்யப்பட இருக்கின்றன. இவையெல்லாம் கிடைக்கிறது, நாங்கள் கையில் கட்டுகிறோம், நாங்கள் சந்தோஷமாக வீடு செல்கிறோம். ஆனால் இதனுடைய வெளியீடுகள் யார் செய்வது, இதற்கான பொறுப்பு யார், இதன் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. இங்கே என்னுடைய கல்வி பணிப்பாளர் சொன்னார்,
நீங்கள் சர்வதேச ரீதியாக சென்று போட்டியிலே பங்கு வைத்து வந்த பெருமையை இந்த இடத்திலே பதிவு செய்தேன். ஆகவே இந்த கல்லூரிக்குரிய கல்வேறுபட்ட பரிணாமங்கள் சோதனையாளர்களுடைய மாணவன் தான் கவிதை மாணவனாகவும் இருந்து அவர்களுக்குரிய ஆசிரியராகவும் இருந்தேன். அவருடைய சோதனையாளர்களுடைய பல மாணவர்கள் தான் திருநூற்றி மாவட்டத்திலே வைத்தியர்களாக பொறியியலாளர்களாக பல துறைகளில் பிரகாசித்தார். அதே போலதான் அதிபர் ரவீந்திரனுடைய மாணவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் இங்கே இருக்கின்ற பெரிய அதிபர்கள் ஆசிரியருடைய மாணவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லுகிற அந்த பெருமையை நீங்கள் நிலைநாட்ட இவ்வளவு வசதிகள் கிடைக்கிறதென்றால் அந்த வசதிக்கப்பா கல்வி என்பதை நீங்கள் உங்களுடைய கச்சனையிலே கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு முதல் ஸ்கூல் மாதிரி பாடசாலை அல்லது ஒரு தாய் பாடசாலை மூலாதார பாடசாலைகளெல்லாம் நாங்கள் பெருமை கொள்கின்ற அளவுக்கு இந்த பாடசாலையினுடைய ஒழுக்கம் மாணவருடைய கல்வி அவர்களுடைய வளர்ச்சி என்பதும் எல்லா பாடசாலைகளையும் விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நான் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இப்பாடசாலைக்கு ஒரு காலத்திலே 50 இந்த காணிகள் இந்த பாடசாலையின் சூழலை சுற்றி இந்த பாடசாலையினுடைய வளாகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் சிந்தித்த சண்முகநாதன் அவருடைய சிந்தனை 50 இந்த காணிகளை இந்த பாடசாலை ஒதுக்கியிருந்தேன். அதிலே பின்புறமாக அதனுடைய சைத்திரமாக வடக்கு கிழக்காக எல்லாம் பல காணிகளை பலர் பிடித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நியாயம் சொல்கிறார்களே தவிர உண்மையை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. ஆனால் வீதிகளை கூட பொறுப்பால் போட்டு இந்த பாடசாலை காணிகள் பிடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு இதில் இருக்கிற சந்திர பூங்காவிலே கட்டப்பட்ட மணிமூனோ அல்லது பின்னாலே இருக்கிற ஓட்ட டேங்கோ எல்லாமே உங்களுடைய காணிகள். ஆக இந்த பாடசாலையை காணி பரப்பு என்பது ஒரு நீண்ட நெடும் சிந்தனை, ஒரு பாரிய எண்ணத்தோடு இந்த மாவட்டத்தில் எவ்வாறு ஒரு முதல் ஸ்கூல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு காலத்திலே இங்கு கல்வி துறைக்கு பொறுப்பாக இருந்த யாழ்ப்பாண மாவட்ட கல்வித்துறை கழகத்தோடு இருந்த பொழுது கல்வி அதிகாரியாக இருந்த சண்முகநாதன் அவருடைய சிந்தனையில் தான் இந்த காணி எடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த பாடசாலை உருவாக்கப்படும். அதனால் தான் இந்த சிந்தனை அவருடைய அன்றைய சிந்தனையை நான் நினைக்கிறேன் 20 ஒரு புதிய பொறிவை பெறும் மாற்றத்தை தரும். நீங்கள் கல்வி ரீதியாக அதற்குரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் சாதித்து என்னுடைய வெளியீடுகள் நாங்கள் வெளியிலே வந்த பின்பாடு சாதிக்கின்ற சாதனைகள் எங்களை அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்துகிற பொழுதுதான் நாங்கள் மாணவர்களாக இந்த மண்டலில் எங்களை கடமைக்கு நடக்க முடியும். இன்று பல்வேறுபட்ட இடங்களிலே பல பிரச்சனைகள் பிள்ளைகளில் கூறுகிறார்கள், ஆசிரியர்களில் கூறுகிறார்கள், அதிபர்கள் பாடசாலைகளை நடத்த முடியாமல் சவால்களை சந்திக்கிறார்கள். இவையெல்லாம் கடந்துதான் பாடசாலைகளை நடத்த வேண்டிய ஒரு புலச்சூழல். ஆகவே தான் அங்கக்கூடிய குழந்தைகளே இது எங்களுடைய பாடசாலை, இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் நாங்கள், நாளையின் பழைய மாணவர்களாக இந்த பள்ளியிலே நாங்கள் வலம் பெற இருக்கிறோம். எங்களுடைய கல்லூரி தாயை நினைத்து பார்க்கிற பொழுது எங்களுடைய மனசிலே என்ன ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்கள் மனங்களிலே